ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய வீரரான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் இவங்க இரண்டு பேரும் இந்தியாவில் நடக்க இருக்கிற 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் களமிறங்குவாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். ஆஸ்திரேலிய அணியின் சீனியர் வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் இவங்க கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலை சேதப்படுத்தின விவகாரத்தில் ஒரு ஆண்டு வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதித்தாங்க. அதனைத் தொடர்ந்து பிசிசிஐ வந்து இவங்க இரண்டு பேரும் ஐபிஎல் போட்டியிலையும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கடந்த ஆண்டு இவங்க ஐபிஎல் தொடர்லையும் விளையாடலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் போட்டிகளில் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருந்தாங்க. அதே போல ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல விளையாடும் போது அவருக்கு முழங்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதி தொடரில் இருந்து அவர் வெளியேறிட்டாரு. அதற்கு முன்னரே காயத்தில் இருந்த டேவிட் வார்னர் அந்த தொடர் முழுக்கவே பங்கேற்கவில்லை. தற்போது இவங்களுக்கான இந்த ஒரு வருடத்துக்கான தடை வந்து இந்த மார்ச் மாதம் 29 முதல் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்களோட ஒரு ஆண்டுகால தடை வந்து 29 முடிவதனால இவங்க ஐபிஎல் போட்டியில் கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இரண்டு பேரும் பங்கேற்கிற ஐபிஎல் போட்டியில் அணிகளான ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் மோதுகிற போட்டி வந்து மார்ச் 29 நடக்குது. அதனால இந்த இரண்டு பேருமே அந்த போட்டியிலேருந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த மாதம் வந்து அரபு எமிரேட்ஸில் நடக்கிற பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் கடைசி இரண்டு போட்டிகளில் இவங்க ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த போட்டியில் இவங்க தங்களோட திறமையை நிரூபித்தா உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது காயத்திலிருந்து முழுவதுமாக மீண்டு வந்திருக்கிற ஸ்டீவ் ஸ்மித் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காயத்திற்கு பிறகு என்னுடைய முதல் ஷாட் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறது தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.